அச்சா இப்பதான் அந்த குழந்தை சொல்ல ஆரம்பிக்கிறது. ஒரு காலத்துல தசரதர்னு ராஜா இருந்தார். அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தா. பொண்ணு பேர் என்ன? சாந்தா. அவ என்ன பண்ணா? பிட் கிரைண்டர். சாந்தான்னு ஒரு பொண்ணு இருந்தா. அந்த சாந்தாவை அங்க தேசத்து ராஜா ரோமபாதனுக்கு தத்து கொடுத்துட்டார். அந்த சாந்தா அங்க தேசத்துல இருக்கும்போது, அங்க தேசம்ங்கிறது இன்றைய காலத்து வெஸ்ட் பெங்கால் பிளஸ் பங்களாதேஷ், அந்த இடத்துல ரொம்ப ட்ரவுட் வந்துடுச்சு, ஜலமே இல்லை. அதுல ஒரு பெரிய தபஸ்வி உள்ள கால் பதிச்சு வச்சாதான் மழை வரும்னு சொன்ன பிறகு சாந்தா கர்நாடகாக்கு போனா. கர்நாடகால கிக்கான்னு ஒரு கிராமத்துல விபாண்டகருங்கிற மகரிஷியுடைய பிள்ளைய பார்த்தா. அவரை கூட்டிண்டு வந்தா. அவர் தலையில ஒரு கொம்பு, ஸ்ருங்கம், ரிஷ்யம்ங்கிற அந்த மானை ஒத்து இருக்கும், அதனால ரிஷ்யஸ்ருங்கர்னு பேரு. அவர் காலடி எடுத்து வச்சார். மழை கொட்டித்து ராஜா சாந்தாவை ரிஷ்யஸ்ருங்கருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். பெண்ணு பிறந்த ஒரே பெண்ணை தத்து கொடுத்துட்டோமே, நமக்கு பிள்ளை இல்லையேன்னு வருத்தப்படும் போது அஸ்வமேதம்ங்கிற யாகத்தை பண்ணணும்னு நினைச்சார். அதுக்கு வந்து யாரோ ஒரு புரோஹிதரை கூப்பிடறதுக்கு பதிலாக ஆத்துமா பிள்ளையே கூப்பிட்டா நமக்கு கொஞ்சம் சேவிங் ஆகுமேங்கிறதுக்காக தசரதர் என்ன பண்ணாரா? ரிஷ்யசிங்கரை கூட்டார். ரிஷ்யசிங்கர் ஒரு வருஷ காலம் அஸ்வமேதம் பண்ணார். அஸ்வமேதத்தின் பூர்த்தியில் அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்ட புத்திரகாமேஷ்டிங்கிற யாகத்தை பண்ணார். அதே சமயத்துல சித்தகந்தர்வ யக்ஷாஸ்து ததஸ்துவாம் சரணம் கதாகான்னு இருக்கக்கூடிய தேவர்களும் கந்தர்வர்களும் வைகுண்டத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணி பூபாரத்தை தீர்க்க வேண்டும் எம்பெருமானேன்னு சொன்ன உடனே பெருமாள் அபயப்பிரதானம் பண்ணி, நான் ராமனாக பிறக்கின்றேன், ஆயுதங்களும் ஆதிசேஷனும் என்னுடைய தம்பிமார்களாக பிறப்பார்கள்னு சொன்ன பிறகு இந்த இடத்துல வந்த பாயசத்தை 50%, ஏன்னா யஜ்ஞபுருஷன் தோன்றி பாயசத்தை கொடுத்தாரா, 50% கௌசல்யாவுக்கும், 25% சுமித்ராவுக்கும், 12.5% கைகேயிக்கும், விஞ்சிய 12.5% மறுபடியும் சுமித்ராவுக்கும் கொடுத்தார். 12 மாதங்கள் கழித்து. சரியா என்ன இருக்கணும்? எவ்வளோ எவ்வளோ டேஸ், எவ்வளோ மந்த்ஸ்டா ப்ரெக்னன்சி? ஸ்கூல்ல என்ன கத்து கொடுக்குறா? இதெல்லாம் கத்தே கொடுக்கறது இல்லை. 9 மந்த்ஸ் தரேன். கரெக்ட். நல்ல ஸ்கூல். அது எந்த ஸ்கூல்? பவன்ஸ். பாருங்க, பவன்ஸ் நல்ல ஸ்கூலா இருக்கு. ஏன்னா மண்டே அன்னைக்கு அந்த இடத்துல தான் நான் கதை சொல்றேன், பாரதி வித்யா பவன். அதனால நல்ல ஸ்கூல். 9 மாசம். ஆனா இங்க ராமாயணத்தை எப்படி இருக்கு? 12 மாசங்கள்னு இருக்கு சார். தட் இஸ் வாட் இட் இஸ் அ மிஸ்டேக் சார். இல்ல, அப்பாவின் கர்ப்பத்துல ஸ்பெர்மா இருக்கிறது 3 மந்த்ஸ். அதுதான் 9 மாசங்கள் அங்க ஓவமாய் ஃபர்டிலைஸ் ஆகுது. 3+9=12. சைத்ரே நவமிகே திதௌ, நவமி திதி புனர்வசு நட்சத்திரம். யார் புனர்வசு நட்சத்திரம்? ராமர் இருக்கட்டும், இங்க யார் புனர்வசு? நிறைய புனர்வசு இருக்கள். புனர்வசு வசத்தியான நட்சத்திரம். எதெல்லாம் நீங்க இப்ப செல்போனை தொலைச்சுட்டா கூட திரும்பி கிடைச்சிடும். ஏன்னா வசூனா செல்வம், புனகா வசூனா எது இழந்திருக்கோமோ அது மறுபடியும் கிடைச்சிடும். ஏன்னா நீங்க தொலைக்கிறதா இருந்தா அவ கையில கொடுத்துருங்க, அவள் திரும்பி கிடைச்சிடும். புனர்வசு நட்சத்திரம் ரொம்ப வசத்தியான நட்சத்திரம். மற்ற நட்சத்திரம் அதுவும் வசதி தான். அந்தந்த நட்சத்திரம் வரும்போது சொல்லுவேன். அதனால இந்த புனர்வசு நட்சத்திரம் நவமி திதி, ராமருக்கு 5 கிரகங்கள் உச்சன். உச்சன் 5 கிரகம் ஜாதகத்துல. அவருக்கு வந்து 2 கிரகங்கள், சந்திரனும் பிருஹஸ்பதியும் ஒரே வீட்டில் தங்கிட்டான் அவரோட ஜாதகத்தில். ஒரே வீட்டில். உங்களுக்கு ஜாதகம் தெரியுமோ? அதான் கார்த்தால டிவி சேனல்ல அவ்வளோ சொல்றாளே சார். அந்த ஜாதக கட்டையில ஒரு வீடுன்னு சொல்லுவா, ஒரு பாக்ஸ், ஒரே பாக்ஸ்ல சந்திரன் பிளஸ் பிருஹஸ்பதி. என்ன சார் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா என்ன ப்ராப்ளம்னா, ஒரு ப்ராப்ளம். ஏன்னா இந்த சந்திரனுக்கும் அவருடைய பிருஹஸ்பதியுடைய வைஃபுக்கும் சந்திரனுக்கும் பிறந்தவன் தான் புதன். அதனால இந்த சந்திரனுக்கும் பிருஹஸ்பதிக்கும் எப்பவுமே ஒரு பாஸ்ட் எனிமிட்டி உண்டு. பாகவதத்திலே இந்த கதையெல்லாம் வரும். அதெல்லாம் பொதுவாக மேடையில் சொல்ல மாட்டேன், என்னால் ரொம்ப கேள்வி கேட்பான், எனக்கு ப்ராப்ளமே இல்லை. யாராவது கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம கான்ட்ரவர்ஷியலான விஷயத்தை சொல்லிட்டா இவர் சத்தியத்தை பேசுவார்னு ஒத்துப்பா. இவா ரெண்டு பேரும் இருக்கா. யார் ஜாதகத்துல இவா ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்காளோ அவளுக்கு முன் பின் வீட்டில் இருக்கக்கூடியவா யாராவது இருந்தா அந்த பதி பத்தினிகள் பிரிவாளான்னு பார்ப்பான். இதுக்கு கேமத்ரும யோகம்னு பேர் ஜாதகத்துல. ராமருடைய ஜாதகத்துல ஒரு மயிரழையில ராமர் தப்பிச்சுட்டார் அந்த கேமத்ரும யோகம். அதனாலதான் ராமனுக்கும் சீதைக்கும் எப்போ சந்தோஷமா இருக்காளோ அப்போ ஒரு பிரிவினை ஏற்படும். முதல்ல ராவணன் கிடைச்சி விட்டான், அடுத்தது எவனோ ஒருத்தன் சொல்லி இவர் காட்டுக்கு அமிச்சுட்டார். இது கேமத்ரும யோகத்தின் தோஷம்.
அது ஒரு மயிரழ, அதனுடைய இனர்ஷியா இருக்கும். சரி, இப்ப ராமர் இருக்காரா, ராமருக்கு பிறந்த பிறகு அவருடைய தம்பிமார்கள் பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்னன். பரதன் எந்த நட்சத்திரம்? புனரசுக. அடுத்தது என்னப்பா? அதான் பூசம்ங்கிறது சம்ஸ்கிருதத்துல புஷ்யம்னு பேர். புஷ்யே ஜாதஸ்து பரதா. யாராவது புஷ்ய நட்சத்திரக்காரா இருக்காளா? உங்க ஜன நட்சத்திரத்தை பத்தி ரெண்டு வார்த்தை நல்லா சொல்றேன் கேளுங்க. நாளைக்கும் நீங்க எல்லாம் வந்துடணும், உங்களை பத்தி நான் நல்லது சொல்றேன். என்னன்னா, புஷ்ய நட்சத்திர தண்ணிக்கு தான் ஆயுர்வேத சாஸ்திரத்துல மருந்து கொடுக்கணும்னு சொல்லுவா. நீங்க ஏதாவது ஆயுர்வேத சாலாக்கு போங்கோ, இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்வர்ண பிந்துன்னு ஒண்ணு கொடுப்பா, கேள்விப்பட்டிருக்கா? ஒரு டிராப்ஸ் மாதிரி. என்னைக்கு கொடுப்பா தெரியுமோ? புஷ்ய நட்சத்திர தண்ணிக்கு தான் கொடுப்பா. புஷ்ய நட்சத்திரம் இருக்கிற அன்னைக்கு மெடிசன் கொடுத்தா எஃபிகசி ஜாஸ்தி இருக்கும். இவாள்லாம் பிறந்தா, சரி நாலு குழந்தைகளாம் பிறந்தா, பேர் வச்சாச்சு. வசிஷ்டர் தான் வந்து பேர் வைக்கிறார். இப்ப வசிஷ்டரை பத்தி தான் நமக்கு ஜாதகமே தெரிஞ்சு போயிடுது. வசிஷ்டர் விஸ்வாமித்திரில தான் ஓடி இருக்கு. இந்த வசிஷ்டர் வந்து பெயர் வச்சார். இப்ப பிறந்த குழந்தைகளுக்கு இப்ப என்ன வயசு? 12. சார், இப்பதானே சார் பிறந்தா? இந்த பழைய காலத்து பிக்சர்ல எல்லாம் குழந்தை பிறந்த உடனே இப்படி சக்கரம் ஒண்ணு ஓடும், அப்புறம் மரத்திலேருந்து பூ பூக்கும், பூ கீழே விழும், அப்படி வந்தாலும் 12 வருடங்களுக்கு பின் அப்படின்னு காமிப்பா. ஏன் சார், ராமர் 12 வயசுக்குள்ள என்ன பண்ணார்? ஒண்ணும் பண்ணல. என்ன பண்ணார்? அப்பா அம்மா பேச்ச கேட்டார். கல்யாணம் ஆச்சா? அதனால ஆல புரிஞ்சுடுத்தா? ராமருக்கு என்ன, அவ அப்பா அவ அப்பாவை பார்த்து யாரோ கேட்டார், நீங்க என்ன கவலைப்படுறீங்க ராமனுக்கு, இன்னும் கல்யாணம் ஆலியேன்னு கவலைப்படுறேன்னு தசரதர். உன் பிள்ளைக்கு என்ன தகுதி இருக்குன்னார், என் பேச்ச கேட்பனர் ஆகாதுன்னு விட்டார். அப்பா அம்மா பேச்ச கேட்டா எப்படி சார் பிள்ளை கல்யாணம் ஆகும் அப்படின்னா? தாரக்கிரியாம் பிரதி, இதெல்லாம் வேடிக்கைக்கு சொல்ற, நீங்க உடனே சீரியஸா எடுத்துக்காதீங்க இதெல்லாம். ஆனா இதெல்லாம் ராமாயணத்துல வருது. தாரக்கிரியாம் பிரதி, அப்பா கவலைப்பட்டார் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆலியேன். அப்பதான் விஸ்வாமித்திரர் உள்ள நுழையிறார். இப்போ விஸ்வாமித்திரர் நுழையிறாரா? நம்ம ஒரு 45 நிமிஷத்துக்கு முன்னாடி அவருடைய சரித்திரத்தை பாத்துக்கிறோமா? மீடியா பீப்புள் வசிஷ்டரை ஒரு ஆங்கிள் எடுக்கிறா, விஸ்வாமித்திரர் ஒரு ஆங்கிள் எடுக்கிறா. ஏன்னா இவா ரெண்டு பேர் சேர்ந்தாலே அந்த இடத்த சண்டை தான். விஸ்வாமித்திரர் உள்ள நுழைஞ்சு என்ன கேட்டார்? ஸ்வபுத்திரம் ராஜசார்தூலம் ராமம் சத்ய பராக்கிரமம் காக்கபக்ஷ தரம் வீரம் ஜேஷ்டம் மே தாத்துமரிசி. ஓ மூத்த பிள்ளை கண்ணங்கரையில் நிற்க, அதை குடு அப்படி கேட்ட உடனே வசிஷ் தசரதர் கீழே விழுந்துட்டார். அவருடைய ப்ரெஷர் வந்து 90/50 ஏதோ போய் கீழே விழுந்துட்டார். விழுந்த உடனே ஆச்சரியப்பட்டு போயிட்டா. அப்புறம் வசிஷ்டர் மேல புவன்டோலாம் தெளிச்சு எழுப்பி, என்ன சார் ஆச்சுன்னா, என்ன கேட்டிருந்தா நான் வந்திருப்பேன், என் உயிரை கேட்டுட்டேன், என் ராமனை கேட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன, நான் கொடுக்க மாட்டேன் சார், என் பிள்ளைய பாரு சார், ஊன ஷோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனகா, என் பிள்ளை தாமரை கண்ணன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாமரை கண்ணனா, தாமரை ஒத்து இருக்கக்கூடிய கண்ணன். அப்படி இல்லையா அர்த்தம்? பெரியவாச்சான் பிள்ளை சொல்றாரு, தாமரை காத்தால 6 மணிக்கு பூக்குமா, 5:45 அஸ்தமிச்சுடுமா? விஸ்வாமித்திரரே, என் குழந்தைய நீங்க ராட்சசாலோட சண்டை போட கூப்பிடுறேன், அவ ராத்திரி 10 மணிக்கு தான் யுத்தம் ஆரம்பிப்பா, நம்மாத்து குழந்தை தச்சு மொம்மு சாட்டுட்டு 6 மணிக்கே தூங்கிடும், தாமரை கண்ணனாச்சே அதை கூப்பிடுறேளே நாராமூனோடோமே ராமோ ராஜீவலோச்சனா. வியாக்கியாத்தா சொல்றார், என் பிள்ளை முகத்தை பாரு, மீச கூட முளைக்கலையே, அந்த பிள்ளைய கூப்பிடுறீளே. இப்போ விஸ்வாமித்திரர் என்ன சொன்னார்? சுகீபவ சுஹ்ருத் விருத்தகா, நீ நன்னா இரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப ரெண்டு பேரும் சண்டை போடுறா, நீங்க நன்னா இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்னா இருப்பியான்னு அர்த்தம். சுகீபவ சுஹ்ருத் விருத்தகா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். அங்க லைவ் கமெண்ட்ரி, விஸ்வாமித்திரர் கிளம்பி கொண்டிருக்கிறார், அவர்கள் வந்து விட்டார்கள். ஏன்னா ஒழுங்கா தமிழ் பேசப்படாதே, தமிழ் நியூஸ் படிக்கணும்னா லன்னா வரக்கூடாது. அவ கேப்பா, நீ உமக்கு தமிழ் வருமா? ல வராது, ல வராது, ல வராது. அப்ப தமிழ் நியூஸ் படிக்க, அவர் கிளம்பி விட்டார்கள், இதோ போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அசந்து போயிட்டார் வசிஷ்டர். சொன்னார், அப்பா எனக்கும் விஸ்வாமித்திரருக்கும் பகைமை உண்டு, ஆனா நான் சொல்றேன் தசரதா, உன் பிள்ளையர் விஸ்வாமித்திரரோடு அமுச்சுவே, ஏன்னா அவன் பெருமை வரும், வசிஷ்டா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் விஸ்வாமித்ரா யூனிவர்சிட்டியில போய் பண்ணான் இல்லையா, எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ்ன்னு உண்டு யூனிவர்சிட்டிஸ்லாம், என் குழந்தை நாவளத்த சிஷ்யன் விஸ்வாமித்திரர் கிட்ட போய் படிச்சான்னு ஒரு பெருமை இருக்கு. அனுப்பிச்சுவே ராமாவா அப்படிங்கிற ஒண்ணு கூட ஒரு இளவச இணைப்பு. லக்ஷ்மணனும் வரார். பாடி மாசம் வந்துருத்தோனோ பீட்டர் இங்கிலாந்து சொல்லிடுவா, 3 ஷர்ட் வாங்கினா ஒரு பேக் ஃப்ரீ, நம்ம மாத்துவா பேகுக்காக 3 ஷர்ட் போய் வாங்குவா.